வணக்கம். பொதுகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலங்களில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மக்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். ஜிஎஸ்டி வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்ட 68,000 கோடி ரூபாய் கூடுதல் கடன் திரட்ட 20 மாநிலங்களுக்கு அனுமதி, மத்திய நிதியமைச்சகம். காற்று மாசுபடுவதை தடுக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது, சுற்றுச்சூழல் துறை தகவல். கொரோனாவால் கடந்த மாதம் நீட் தேர்வை எழுத முடியாதவர்களுக்கு இன்று மறுதேர்வு. பொறியியல் படிப்பிற்கான JEE தேர்வை எழுதாதவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வில் பங்கேற்க அனுமதி. நவராத்திரி தீபாவளி பண்டிகைகளை முன்னிட்டு நாடு முழுவதும் 392 சிறப்பு ரயில்கள் இயக்கம், ரயில்வேத்துறை அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசி வாங்குவதற்காக வளரும் நாடுகளுக்கு $12 பில்லியன் கடனுதவி, உலக வங்கி ஒப்புதல். இனி விரிவான செய்திகள். தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கனமழையால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கவலை தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று கரையை கடந்த போதிலும் அதன் எதிரொலியாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக உள்ளது என குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மக்கள் அனைவரும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் தெரிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக தெலுங்கானா மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின்போது ஹைதராபாத் அருகே உள்ள பட்லகுடா பகுதியில் பாறை ஒன்று உருண்டு விழுந்ததில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தது மனவேதனையை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே இந்தியாவில்தான் கொரோனா தொற்றால் குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கொரோனா தொற்றுக்கான உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் பேசிய அவர், கொரோனா தொற்றுக்கு எதிராக கடந்த 6 மாதங்களாக போராடி வரும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் நோயின் தாக்கம் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து 62,27,295 பேர் குணமடைந்துள்ளதாகவும் குணமடைந்தோர் விகிதம் 86.78% இருக்கிறது என்றும் தெரிவித்தார். தொற்று பாதிப்பு ஏற்பட்டு 9 மாதங்கள் ஆகும் நிலையில் கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்புகளில் உலகிலேயே மிக குறைவாக இந்தியாதான் 1.53% இருப்பதாக கூறினார். நாட்டில் போதிய அளவிற்கு தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை என ஊடகங்களில் விமர்சிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், நாட்டில் உள்ள கொரோனா பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கை 1,927 அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த ஆய்வகங்கள் மூலம் நாளொன்றுக்கு 15,00,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றார். முழு உடல் பாதுகாப்பு கவசங்கள் உள்ளிட்ட தொற்று தடுப்பு கவசங்கள் தற்போது உள்நாட்டிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதையும் அவர் எடுத்துரைத்தார். வரவிருக்கும் பண்டிகை காலங்கள், அதன் பின்னர் வரவுள்ள குளிர்காலம் ஆகியவற்றின்போது கொரோனா தொற்றை தடுக்க பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்திய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார். குறிப்பாக குளிர்காலத்தில் மூச்சுத் திணறலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அதிக அளவில் பரவும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கட்டாயம் முகக்கவசம் அணிவதுடன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்றார். खासकर जो हमारे त्यौहार आ रहे हैं उनके अंदर विशेष सावधानी, कोविड एप्रोप्रिएट बिहेवियर, मास्क, 2 गज की दूरी और साथ में हाथों की और रेस्पिरेटरी हाइजीन, इस पर बार 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 हमारा आग्रह है कि इस पर देश के लोग ध्यान दें तो निश्चित रूप से आने वाले समय में जिस तरह से दुनिया में सबसे ज़्यादा रिकवरी रेट और सबसे कम फैटेलिटी रेट हमारा है, हम कोविड के ऊपर निर्णायक विजय प्राप्त करेंगे। சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்ட வெளிச்சந்தை கடன்கள் மூலம்
68,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கூடுதலாக நிதி திரட்டிக்கொள்ள 20 மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி மன்ற கூட்டத்தில் மத்திய அரசு தெரிவித்த 2 யோசனைகளில் அந்தந்த மாநிலங்களே சுயமாக கடன் திரட்டுவது என்ற முதல் யோசனையை தேர்வு செய்த மாநிலங்கள் மொத்த மாநில உற்பத்தி வீதத்தில் 0.5% அளவிற்கு கூடுதல் கடன் பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 20 மாநிலங்கள் முதல் யோசனையை ஏற்றுக்கொண்டுள்ளன. 8 மாநிலங்கள் இன்னும் தங்களது முடிவை தெரிவிக்கவில்லை. கொரோனா பாதிப்பு காரணமாக சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 110,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% அளவிற்கு கடன் திரட்ட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக இதில் 0.5% அளவான சுமார் 68,000 கோடி ரூபாய் திரட்டிக்கொள்ள தற்போது அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆரஞ்சு பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்ட எளிதில் அழுகக்கூடிய வேளாண் விளைபொருட்களை சரக்கு ரயிலில் எடுத்து செல்ல பசுமை திட்டத்தின் கீழ் 50% மானிய உதவி வழங்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் பகுதியில் பெருமளவிற்கு விளையும் ஆரஞ்சு பழங்களை வெளியிடங்களுக்கு ரயிலில் எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து நாக்பூர் கோட்ட ரயில்வே மேலாளருடன் ஆலோசனை நடத்திய அவர், வேளாண் விளைபொருட்களை சேமித்து வைப்பதற்கான குளிர்பதன கிடங்கை பயன்படுத்துவதற்கும் இந்த மானிய உதவி வழங்கப்படும் என்றார். இந்த மானிய உதவியை பெற விரும்பும் விவசாயிகள் மத்திய உணவு பதப்படுத்துதல் அமைச்சகத்தின் சம்பதா இணையதளத்தில் தங்களது விவரம் குறித்த சுயசான்றுப்பமிட்ட ஆவணங்களை பதிவேற்றம் செய்து பயன்பெறலாம் எனவும் அவர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும் பசுமை திட்டத்தின் கீழ் இந்த மானிய உதவி வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதில் இந்தியாவும் நார்வேயும் ஒருங்கிணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 6வது கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் நார்வே வெளியுறவுத்துறை அமைச்சர் இனி எரிக்சன் ஷோர்டோ ஆகியோர் கோவேக்ஸ் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ளனர். மேலும் இந்த தடுப்பூசி உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கிடைக்க செய்ய பாடுபடுவது எனவும் இரு அமைச்சர்களும் முடிவு செய்துள்ளனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் ஐநா சபை முக்கிய பங்காற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய இருநாட்டு அமைச்சர்களும் அடுத்த 2 ஆண்டுகளில் ஐநா பாதுகாப்பு சபையில் தாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் விரிவாக விவாதித்ததாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு அமைந்த பிறகு காற்று மாசுபடுவதை தடுக்க கடந்த 6 ஆண்டுகளில் பல்வேறு தொடர் நடவடிக்கை மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு அமைந்த பிறகு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியின் காற்று தரம் சிவப்பு மண்டலத்திற்கு சென்றுவிட்டது குறித்து அம்மாநில துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா தெரிவித்த கருத்துக்களுக்கு விளக்கமளித்துள்ள மத்திய சுற்றுச்சூழல் துறை செய்தித் தொடர்பாளர் கௌரவ் கரே காற்று மாசுபடுவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறியுள்ளார். தில்லி நகரில் வாகன புகையால் ஏற்படும் காற்று மாசை தடுக்க கிழக்கு மற்றும் மேற்கு அதிவிரைவு சாலைகள் அமைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அதிவிரைவு சாலைகள் மூலம் தினந்தோறும் சுமார் 60,000 கனரக வாகனங்கள் நகருக்குள் நுழைவது தவிர்க்கப்படுவதோடு அதன் மூலம் ஏற்பட்டு வந்த மாசு தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தவிர பதார்பூர் மின்சார உற்பத்தி நிலையம் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக காற்று மாசுபாடு குறைந்திருப்பதாகவும் PS 6 ரக வாகனங்கள் அறிமுகம் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கௌரவ் கரே கூறியுள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும்.
அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவர்களிடையே புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க அடல் புதுமை இயக்கம் நிதி ஆயோக் மற்றும் சிஜிஐ என்ற தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளது. இதன்படி பள்ளிகளில் உள்ள அடல் ஆய்வகங்களில் பல்வேறு புதுமை முன்முயற்சிகளை மேற்கொள்வோரை உருவாக்க இந்த அமைப்பு உதவி செய்யும். முதற்கட்டமாக சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட நகரங்களில் அமைந்துள்ள 100 பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவ மாணவியருக்கு கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிஜிஐ நிறுவனத்தின் தன்னார்வலர்கள் அடல் ஆய்வகங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதுடன் வழிகாட்டியாகவும் செயல்படுவார்கள். கணிப்புத்திறன், ரோபோட்டிக்ஸ், வடிவமைப்பு உள்ளிட்ட தலைப்புகளில் ஆசிரியர்களுக்கும் பயிலரங்குகள் நடத்தப்படும் எனவும் அடல் புதுமை இயக்கத்தின் திட்ட இயக்குநர் மற்றும் நிதி ஆயோக் அமைப்பைச் சேர்ந்த ரமணன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளுக்கு நிதி உதவி செய்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளையும் மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கூறியுள்ளார். தடுப்பூசி தயாரிப்பு மற்றும் பரிசோதனையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு அவற்றை கொள்முதல் செய்வதற்காக சந்தை வாய்ப்புகளை முன்கூட்டியே உறுதி செய்வது அல்லது நேரடியாக நிதியுதவி அளிப்பது போன்ற வாய்ப்புகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக புதுதில்லியில் நேற்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தடுப்பூசி தொடர்பான தேசிய அளவிலான நிபுணர் குழு கட்டுப்பாட்டில் செயல்படும் துணைக்குழு ஒன்று இதுகுறித்து ஆய்வு செய்து தற்போதைய நிலையில் தனியார் நிறுவனங்களின் ஆய்வக வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் ராஜேஷ் பூஷன் குறிப்பிட்டார். ஒரு நாட்டில் தயாரிக்கப்படும் தடுப்பூசியை மற்ற நாடுகளும் வாங்கிக் கொள்ள உறுதியளிப்பது மற்றும் தடுப்பூசி தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி பணிகளுக்கு நிதி நிறுவனங்கள் மூலம் நிதியுதவி செய்வது குறித்து பல்வேறு நாடுகளும் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கு காலத்தில் தவணை தவறிய வங்கிக் கடன்கள் மீதான வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்யக்கோரி தொடரப்பட்டுள்ள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே அறிவித்த 6 மாத சலுகை காலத்தை மேலும் நீட்டிக்க முடியாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது. இதையடுத்து ஊரடங்கு காலத்தில் திருப்பி செலுத்தாத கடனை வாராக்கடன் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது தவணை தவறிய கடன்தாரர்களுக்கு சலுகை கிடைக்குமா என்பது தெரியவரும். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை கடந்த மாதம் எழுத முடியாதவர்களுக்கு இன்று பிற்பகல் மறுதேர்வு நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் கடந்த மாதம் 11ஆம் தேதி நடைபெற்றது. கொரோனா பாதிப்பு காரணமாக இத்தேர்வை எழுத முடியாமல் போன மாணவர்களுக்கு இன்று பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை மறுதேர்வு நடத்த தேசிய தேர்வு முகமை ஏற்பாடு செய்துள்ளது. சுமார் 2 லட்சம் மாணவ மாணவியர் இந்த மறுதேர்வை எழுதவுள்ளனர். இதனிடையே மத்திய அரசின் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ்ட் நுழைவுத் தேர்வை கொரோனா பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு எழுத முடியாத மாணவர்கள் அடுத்த ஆண்டு இத்தேர்வை எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் கூட்டு மாணவர் சேர்க்கை குழுவின் அவசர கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவருமான மெஹபூபா முஃப்தி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்த நிலையில் பொது பாதுகாப்பு சட்டம் திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து 14 மாதங்களுக்கு பிறகு மெஹபூபா முஃப்தி தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டுக் காவலில் வைக்கப்படுவதற்கு முன்பாக ஸ்ரீநகரில் உள்ள 2 கிளை சிறைச்சாலைகளில் மெஹபூபா முஃப்தி சிறை வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விரைவு செய்திகள்.
புனே திரைப்பட கல்லூரியில் டிஜிட்டல் பிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் பயிற்சியில் சேருவதற்கான காலத்தை இம்மாதம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அக்கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து 23ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயஸ்ரீ கணல் மற்றும் AS கணல் பயிற்சி இயக்குநர்களாக இருப்பார்கள் என்றும் திரைப்படக் கல்லூரி தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தையொட்டி நாடு முழுவதும் 392 சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் தீபாவளி, தசரா, துர்கா பூஜை போன்ற பண்டிகையொட்டி இம்மாதம் 20ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இந்த ரயில்கள் கொல்கத்தா, ராஜஸ்தான், ஒடிசா, ஆந்திரா, பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களிலிருந்து இயக்கப்படும் என்றும் ரயில்வே துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைத்துப்பாக்கி உரிமம் பெறுவதற்காக லஞ்சம் பெற்றதாக 2 காவலர்களை மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். புதுதில்லியில் காசியாபூர் காவல் நிலையத்தின் துணை ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஆகிய இருவரும் கைத்துப்பாக்கி உரிமம் பெற விண்ணப்பித்தவர்களிடம் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக 10,000 ரூபாய் பரிமாற்றம் செய்தபோது அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டதாக CBI அதிகாரிகள் தெரிவித்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தேடுதல் வேட்டையில் தீவிரவாத முகாம்கள் மற்றும் அவர்கள் தங்கியிருந்த பகுதிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. அம்மாநிலத்தில் தண்டேவாடா மற்றும் பிஜாப்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் தீவிரவாத நடமாட்டம் உள்ளதை அறிந்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது என்ட்ரிபால் விடப்பகுதியில் தீவிரவாத முகாம்களை கண்டறிந்து அவற்றை அழித்த காவல்துறையினர் தீவிரவாதிகள் பயன்படுத்த வைத்திருந்த துப்பாக்கிகள், வெடிமருந்து பொருட்கள் மற்றும் அவர்களது சீருடைகளும் கைப்பற்றினர். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதி தற்போது புதிய தொழில் பகுதியாக உருவாகி வருகிறது. யூனியன் பிரதேசமாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதி பிரிக்கப்பட்ட பிறகு மத்திய அரசு முனைப்புடன் தொழிற்சார்ந்த துறைகளை ஊக்குவித்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாட்டின் 90% பென்சில் கூடுபொருள் தயாரிக்கும் மாவட்டமாக புல்வாமா உருவாகி வருகிறது. இங்கு 17 தொழில் கூடங்களில் 150 ஆண் பெண் தொழிலாளர்கள் செயல்பட்டு பென்சில் மாவட்டமாக இதனை உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் கோவிலில் நவராத்திரி இசை விழா தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விழாவின் ஒரு பகுதியாக 300 மங்கை வேலிமலை முருகன் சிலைகளை பத்மநாபபுரத்திற்கு கொண்டு செல்வதற்கும் பின்னர் அங்குள்ள சரஸ்வதி சிலையுடன் சேர்த்து திருவனந்தபுரம் கோவிலுக்கும் செல்வதற்குமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அக்டோபர் 26ஆம் தேதி நவராத்திரி விஜயதசமி விழா நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு 100 நாட்களில் மீண்டும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைமை இயக்குநர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வு குறித்து ஊடகங்களில் எழுப்பப்படும் சந்தேகங்களுக்கு பதிலளித்துள்ள அவர், தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் 4 மாதங்கள் வரையே பயனளிக்கும் என்பது தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார். 2வது முறையாக தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வு முடிவுகள் 2 வாரங்களில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 87.05% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 72 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 63,509 பேர் புதிதாக கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 63,1927 அதிகரித்துள்ளது. இதனால் 87.05% பேர் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் 730 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்தம் 110,586 பேர் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது 826,876 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,177 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர். புதிதாக 4,666 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது.
சென்னையில் மட்டும் 1164 பேருக்கும் கோயம்புத்தூரில் 398 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மொத்த பாதிப்பு 665,930 உயர்ந்துள்ளது. இதில் 612,320 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் நேற்று 57 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 10,371 அதிகரித்துள்ளது. தற்போது 43,239 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,83,63,609 அதிகரித்துள்ளது. 2,88,50,085 பேர் குணமடைந்துள்ளனர். 1,090,811 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி நிலைய செய்திப்பிரிவில் தற்காலிக தேவை அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பொதிகை தொலைக்காட்சி நிலைய செய்திப்பிரிவில் தற்காலிக தேவை அடிப்படையில் உதவி செய்தி ஆசிரியர், செய்தியாளர், செய்தி வாசிப்பாளர் ஆகிய பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி, விதிமுறைகள், தேர்வு மற்றும் நடைமுறை ஆகியவை doordarshan.gov.in/dd-podigai என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் இந்த இணையதளத்தில் இதற்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பங்களை இயக்குனர், செய்தி பிரிவு, மண்டல செய்தி பிரிவு, பொதிகை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 605 என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி அக்டோபர் 30. அடுத்து வருவது உலக செய்திகள். கொரோனா தடுப்பு மருந்துகள் வாங்கும் வகையில் வளரும் நாடுகளுக்கு 12 பில்லியன் டாலர்கள் நிதியுதவி செய்ய உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவி வரும் நிலையில் உலகின் பல்வேறு நாடுகள் அதனை தடுக்க முடியாமல் தடுமாறி வருகின்றன. தடுப்பு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் உலகின் பெரிய நாடுகள் முதல் சிறிய நாடுகள் வரை தொற்றை தடுக்க போராடி வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு உலக வங்கி வளரும் நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகள், மருந்துகள் வாங்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரமான சிகிச்சை வழங்கவும் இந்த நிதியுதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதனால் பாதிப்புக்குள்ளான ஏழை எளிய மக்கள் என அனைத்து மக்களும் பயனடைவார்கள் என்றும் இந்த நிதியுதவி 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பெறவுள்ளதாகவும் உலக வங்கி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிகளில் துருக்கி மேற்கொண்டு வரும் தன்னிச்சையான நடவடிக்கைகளால் பதற்றம் நீடிப்பதாக ஜெர்மனி குற்றம் சாட்டியுள்ளது. கடல் எல்லை மற்றும் ஆழ்கடல் துரப்பண உரிமை தொடர்பாக துருக்கி நாட்டிற்கும் கிரேக்கம் மற்றும் சைப்ரஸ் நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவுகிறது. இதனை தணிக்க ஜெர்மனி சமரச முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கிரேக்க நாட்டிற்கு சொந்தமான காஸ்டெலோ ரிசோ தீவில் உள்ள சர்ச்சைக்குரிய கடற்பகுதியில் துருக்கி மேற்கொண்டுள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு முயற்சிகள் சமாதான முயற்சிகளில் பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹெக்கோ மாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் கிரேக்க நாடுதான் பதற்றத்தை தூண்டி வருவதாக துருக்கி அதிபர் எர்டோகன் கட்சியின் செய்தி தொடர்பாளர் உமர் செலிக் கூறியுள்ளார். ஐநா மனித உரிமை அமைப்பின் உறுப்பினர் தேர்வில் சீனா, ரஷ்யா மற்றும் கியூபா நாடுகள் வெற்றி பெற்றுள்ளன. 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் உறுப்பினர் தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் ரஷ்யாவும் கியூபாவும் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டன. இந்த தேர்தலின் போது பாகிஸ்தானுக்கு 169 வாக்குகளும், உஸ்பெஸ்கிஸ்தானுக்கு 164 ஓட்டுகளும், நேபாளத்திற்கு 150 வாக்குகளும், சீனாவிற்கு 139 வாக்குகளும் கிடைத்தன. சவுதி அரேபியாவிற்கு வெறும் 90 வாக்குகளே கிடைத்தன. இதனால் சவுதி அரேபியா ஐநா மனித உரிமை ஆணைய உறுப்பினராகும் வாய்ப்பை இழந்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். போலந்து நாட்டில் நடைபெறவுள்ள உலக பகுதியளவு மாரத்தான் போட்டிகளுக்கு நல்லெண்ண தூதராக ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற கான்ஸ்டன்டினா டிடா அறிவிக்கப்பட்டுள்ளார். 2020 உலக பகுதியளவு மாரத்தான் போட்டிகள் இம்மாதம் 17 போலந்து நாட்டில் உள்ள குட்டைனா துறைமுக நகரில் நடைபெறவுள்ளது. இதில் பல்வேறு நாட்டு வீரர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் இந்த போட்டியின் நல்லெண்ண தூதராக 2008 பீஜிங் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் மற்றும் 2005 உலக தடகள போட்டியில் வெண்கலம் வென்றவருமான கான்ஸ்டன்டினா டிடா இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வானிலை செய்திகள்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் நேற்று வீசிய கனமழை காரணமாக அம்மாநிலத்தின் 6 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அந்தமான் அருகே கடந்த 9ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காக்கிநாடா அருகே நேற்று கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தாக்கம் காரணமாக கடந்த 2 நாட்களாக ஒடிசா மாநிலத்தில் உள்ள கஜபாடி, கஞ்சம், கோராபுட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று தேசிய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலங்களில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மக்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். ஜிஎஸ்டி வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்ட 68,000 கோடி ரூபாய் கூடுதல் கடன் திரட்ட 20 மாநிலங்களுக்கு அனுமதி, மத்திய நிதியமைச்சகம். காற்று மாசுபடுவதை தடுக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது, சுற்றுச்சூழல் துறை தகவல். கொரோனாவால் கடந்த மாதம் நீட் தேர்வை எழுத முடியாதவர்களுக்கு இன்று மறுதேர்வு. பொறியியல் படிப்பிற்கான JEE தேர்வை எழுதாதவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வில் பங்கேற்க அனுமதி. நவராத்திரி, தீபாவளி பண்டிகைகளை முன்னிட்டு நாடு முழுவதும் 392 சிறப்பு ரயில்கள் இயக்கம், ரயில்வே துறை அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசி வாங்குவதற்காக வளரும் நாடுகளுக்கு $12 பில்லியன் கடனுதவி, உலக வங்கி ஒப்புதல். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DDNews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.